இந்த கிளாஸ்ல நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்கலாம்ப்பா. ரேடியோ ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அதாவது கிரேட்டர் மாஸ் நம்பர் இருக்கிற சப்ஸ்டன்ஸ், கிரேட்டர் மாஸ் நம்பர் இருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல வந்து நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். நியர்லி இந்த யுரேனியம் மாதிரி சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 235, அது பார்த்தீங்கன்னா நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ நியர்லி 1.6 அப்படின்னு இருக்கும். அதனால வந்து அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஹெவி சப்ஸ்டன்ஸ் வந்து டு அட்டைன் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா, ஸ்பான்டேனியஸாக வந்து சம் பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். ஸ்பான்டேனியஸாக பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணிட்டு அதனுடைய மாஸ் நம்பரையும் குறைச்சிக்கும், நியூட்ரான் ப்ரோட்டான் ரேஷியோவும் நியர்லி ஈக்குவல் டு 1 வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணுறதுனால அங்கே வந்து என்ன ஆகும்னா, நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தி ஃபினாமினன் பை விச் ஹெவியஸ்ட் பார்ட்டிகல் எமிட்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி, இதுக்கு பேர் தான் ரேடியோ ஆக்டிவ் டீகே. அப்போ ஒரு பார்ட்டிகல் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் அந்த மாதிரி ஹெவி சைஸ் நியூக்ளியஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு பார்ட்டிகல் எமிட் பண்ணால் அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகலாம், மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுனால அந்த எலிமெண்ட்டுடைய நேச்சர் மாறிடும். அப்போ யுரேனியம் எடுத்துகிட்டு ஒரு ஆல்பா பார்ட்டிகல் எமிட் பண்ணிச்சுன்னா என்ன ஆயிரும், அது தோரியமாக மாறிடும். இந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து வரும், நம்ம இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படி எடுத்துங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்ன மாதிரி பார்ட்டிகல்ஸை ரேடியேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, வந்து ஆல்ஃபா பார்ட்டிகுலர் ரேடியேட் பண்ணலாம், இல்லை பீட்டா பார்ட்டிகுலர் ரேடியேட் பண்ணலாம், இல்லை காமா ரேடியேஷன் வரலாம். ஆல்ஃபா பார்ட்டிகுலில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். பீட்டா பார்ட்டிகல் வந்து 3 types ஆஃப் பீட்டா ரேடியேஷன்ஸ் இருக்கு. பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணுறது, பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு இருக்குது. பீட்டா பிளஸ் டிகேன்னா பாசிட்ரானை எமிட் பண்ணணும்னு அர்த்தம். எலக்ட்ரான் கேப்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலக்ட்ரான் கேப்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானை அப்சார்ப் பண்ணிக்கிறது. காமா ரேடியேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ரேடியேஷனோ பீட்டா ரேடியேஷனோ நடக்கும்போது அந்த நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஆட்டமில் எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி நியூக்ளியஸ்க்குள்ள நியூக்ளியான்ஸ் வந்து ஆர்பிட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஆல்பா பார்ட்டிகிளோ பீட்டா பார்ட்டிகிளோ இந்த மாதிரி எமிட் ஆகும்போது அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நியூக்ளியஸ் எடுத்திருக்கீங்க, நியூக்ளியஸ்ல இப்படி ஆர்பிட்ஸ் மாதிரி வச்சுக்கும், நியூக்ளியஸ்குள்ள ஆர்பிட்ஸ். இந்த ஆர்பிட்ஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கு, நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இந்த நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இது ஏதாவது ஒன்று அப்படி எஸ்கேப் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, ஆல்பா ரேடியேஷன் பீட்டா ரேடியேஷன் வரும்போது, அப்போ இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணிடும், அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற நியூக்ளியான் வந்து இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரும்போது எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கிற எனர்ஜியை வந்து காமா ஃபோட்டானா அப்படி எமிட் பண்ணிடும். என்ன பார்த்தீங்கன்னா, காமா ஃபோட்டான் அப்படின்னு எமிட் பண்ணிடுது. புரியுதுங்களா அது? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா ரே பீட்டா ரே காமா ரே இந்த மாதிரி வரதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஹெவி நியூக்ளியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு டிகேவும் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3 types ஆஃப் டிகே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஆல்ஃபா டிகே. ஃபர்ஸ்ட் என்ன டிகே பார்க்குறோம்னா வந்து நம்ம ஆல்ஃபா டிகே. ஆல்ஃபா டிகே என்ன வந்து, ஆல்ஃபா பார்ட்டிகல் கண்டெயின்ஸ் என்ன சொல்லுங்க, ஆல்ஃபா பார்ட்டிகல் கண்டெயின்ஸ் 2 புரோட்டான் 2 நியூட்ரான். இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், ஹீலியம் 2+, அதாவது ஹீலியம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஹீலியம் நியூக்ளியஸ் என்னென்ன சொல்லுங்க, ஹீலியம் ஆட்டம் எடுத்துட்டு அதில் இருக்கிற 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். அதான் ஹீலியம் நியூக்ளியஸ் இல்லைன்னா ஹீலியம் 2+ தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, +2e இருக்கும். ஏன்னா 2 புரோட்டானால +2e சார்ஜ் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து ஒரு ஹெவி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன நேம் கொடுக்கலாம்னா, நம்ம வந்து இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு அட்டாமிக் நம்பர் ஜெட்னு எடுத்துப்போம், மாஸ் நம்பர் ஏன்னு எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணுது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, 2 புரோட்டானை லாஸ் பண்ணிக்கும், 4 நியூக்ளியான்ஸை லாஸ் பண்ணிக்கும். 2 புரோட்டானை குறைச்சிருது, 4 நியூக்ளியான்ஸு டிக்ரீஸ் ஆயிருது. புரியுதுங்களா அது? அப்படின்னா நியூ நியூக்ளியஸாக மாறிடும். ஆல்ஃபா இந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஹெவி நியூக்ளியஸ் வந்து ஆல்ஃபா டிகே ஆகுறதுனால பண்ணும்போது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் ஒய்னு எடுத்துட்டு அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 2 வருதுலப்போ அதனால Z-2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மாஸ் நம்பர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ் நம்பர் டிக்ரீசஸ் பை எவ்வளோ வருது, 4 மாஸ் நம்பர் டிக்ரீஸ் ஆகுதுனால A-4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு, ஹீலியம் பார்ட்டிகல் தான், அதுதான் ஆல்பா பார்ட்டிகல், ஹீலியம் இங்கே 2-4 அப்படின்னு வந்திருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ரியாக்ஷன் வந்து இப்படி நடக்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக நடக்குமா, ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணக்கூடாதுன்றதுனால நடக்குதா, ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக நடக்கணும்.
அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கூடணுமா குறையணுமா கூடணும், அப்போ கொஞ்சம் எனர்ஜியும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கும், ஸோ எனர்ஜியும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயினாக இந்த ஆல்ஃபா டிகேலே பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்திருக்கும், இது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணுது. ஆல்ஃபா பார்ட்டிகளை எமிட் பண்ணும் போது ரிசல்டன்ட் நியூக்ளியஸ் வருது இல்லையா, அந்த ரிசல்டன்ட் நியூக்ளியஸ்னா நம்ம டாட்டர் நியூக்ளியஸ் சொல்கிறோம். இது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ், இது டாட்டர் நியூக்ளியஸ், சரிங்களா. ஆல்ஃபா டிகே வரும்போது அந்த ஆல்ஃபா ரேஸ் மாதிரி வரும். அதாவது இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு நியூக்ளியஸ் மட்டும் அண்டர்கோஸ் என்னது எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள் வராது, நிறைய ஆட்டம்ஸ் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகள் எமிட் பண்ணும். அப்போ ஒரு ரேடியேஷன் மாதிரி இருக்கும், அந்த ரேடியேஷன்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதனால தான் அதை ஆல்ஃபா ரே அப்படின்னு சொல்றோம் நம்ம, புரியுதுங்களா. ஸோ ஆல்ஃபா டிகே நடக்கும்போது என்ன ஆகும்னா அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 2, மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை 4. சரி, இந்த ஆல்ஃபா ரே, ஆல்ஃபா ரேல ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கு, இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனால இந்த ஆல்ஃபா ரே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா ரே டிஃப்ளெக்ட் பை போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா ரே வந்து என்ன ஆகும் சொல்லுங்க, ஆல்ஃபா ரே வந்து டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையும் இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து என்ன ஆயிரும்னா டிஃப்ளெக்ட் ஆயிரும். அடுத்து இந்த ஆல்ஃபா ரே உடைய வெலாசிட்டி, ஆல்ஃபா ரேக்கு வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் வந்து சி பை ஹண்ட்ரட், சி என்றது ஸ்பீட் ஆஃப் லைட், நியர்லி சி பை ஹண்ட்ரட் டைம்ஸுக்கு இதனுடைய வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு இருக்கு. சரி, இதனுடைய சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா டிகேல வந்து இந்த ஆல்ஃபா ரேக்கு வந்து லோ பெனட்ரேஷன் பவர் இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்து வந்து இதுக்கு சைஸ் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஹை அயனைசேஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஹை அயனைசேஷன் பவர் அதிகமாக இருக்கு அப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஏதாவது ஃப்ளோரசன்ஸ் சப்ஸ்டன்ஸ் மேலே விழுந்தா ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணும், அதாவது சிண்டிலேஷன் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டும் எஃபெக்ட் பண்ணும், ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப லைட்டாக தான் எஃபெக்ட் பண்ணியிருக்கும். சரி, நமக்கு கொஸ்டின் வந்து கேட்க போகிறது என்ன கேட்பாங்கன்னா, வந்து இது ஆல்ஃபா டிகே நடக்கும்போது எத்தனை அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, 2 அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது, மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை 4. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா. இப்போ ஆல்ஃபா ரே நம்ம பார்த்துட்டோம். சரி, ஆல்ஃபா டிகே நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் உடைய மாஸ் நம்பர் குறையுது. ஆல்ஃபா டிகே நடக்கிறதுனால என்ன ஆகுது, நியூக்ளியஸ் உடைய மாஸ் நம்பர் குறையுது. அப்படின்னா நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ என்ன ஆகும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரான், இப்போ வந்து சப்போஸ் நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ தானே வேணும். இனிஷியலாக வந்து ஒரு 100 நியூட்ரான் இருந்துச்சுன்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இனிஷியலாக வந்து ஒரு 100 நியூட்ரான் இருந்துச்சு, அடுத்து வந்து ஒரு 50 என்ன இருக்கு, ஒரு சரி 50 இல்லாமல் ஒரு 40 என்னது 40 புரோட்டான் இருந்திருக்குன்னு வச்சுங்க. இப்போ 100/40 இந்த ரேஷியோவும், நியூட்ரான் வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் ஆச்சுன்னா எத்தனை நியூட்ரான் எமிட் ஆயிருக்கு, 2 நியூட்ரான். எத்தனை புரோட்டான் எமிட் ஆயிருக்கு, 2 புரோட்டான் எமிட் ஆயிருக்கு. 2 கழிச்சிட்டுனா 98/38 வரும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ரேஷியோ 100/90 100/40, இது வந்து 40 தானே சொல்லியிருந்தோம் பாருங்க, 100/40. அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த 100/40, அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 100, நம்பர் ஆஃப் புரோட்டான் 40 அப்படின்னு சும்மா எடுத்திருக்கோம். இப்படி எடுக்கும்போது இந்த ரேஷியோவும் அப்புறம் 2 நியூட்ரான் 2 புரோட்டான், அதாவது ஒரு ஆல்ஃபா டிகே நடந்துச்சா 2 நியூட்ரான் 2 புரோட்டான் போயிடும், அப்போ வருது 98/38. இது ரெண்டு இங்கே நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ, இங்கே நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், சேமாவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஆல்ஃபா டிகே நடக்கும்போது நமக்கு மாஸ் நம்பர் குறையுது, அதாவது சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் குறையுது, ஆனால் நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். அதாவது நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ ஃபர்ஸ்ட் அதிகமாக இருந்திருக்கும், அது குறையணும், நியர்லி 1 வரத்துக்கு ட்ரை பண்ணணும். அப்போ நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து ஃபேவரபுளாக வரலைன்னா தான் பீட்டா டிகேக்கு போகும். ஒருவேளை ஆல்ஃபா டிகே நடக்கும்போதே நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வந்து ஃபேவரபுளாகவே நமக்கு இருக்குன்னா உடனே அடுத்த ஆல்ஃபா டிகேக்கு போயிடும், புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஆல்ஃபா டிகே நடக்கிறதுக்கான காரணம் என்னது, சைஸ் அதாவது மாஸை குறைக்கிறதுக்கு, சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸை குறைக்கிறதுக்காக. பீட்டா டிகேன்னு பார்க்க போகிறோம், இந்த பீட்டா டிகே எதுக்காக வருது சொல்லுங்க, இந்த பீட்டா டிகே எதுக்காக வருது, அந்த நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வந்து ஃபேவரபுளாக கொண்டு வரணும், அதாவது நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், அது குறையணும், அதுக்கு தகுந்த மாதிரி பீட்டா டிகே நடக்கும், சரிங்களா. அப்போ பீட்டா டிகே அதுவாக செலக்ட் ஆகிக்கும், எந்த மாதிரி பீட்டா டிகே நடந்தால் நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ ஃபேவரபுளாக இருக்கும். சரி, நமக்கு எல்லாமே வந்து இது வரைக்கும் சிலபஸில் மேக்ஸிமமாக வந்து இந்த நீட்டு இந்த போர்டு சிலபஸ் இதில் எல்லாமே வந்து எந்த மாதிரி டிகே கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா டிகேல பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பீட்டா மைனஸ் டிகே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரணும், அதுதான் வந்து
பீட்டா டிகேன்றது. எப்படி ஆல்பா டிகேனா ஆல்பா ரெண்டு புரோட்டான் ரெண்டு நியூட்ரான் நியூக்ளியஸ்ல இருந்து வந்துச்சுன்னா அது ஆல்பா ரே சொல்றோமா, பீட்டா டிகேனா அதே மாதிரி என்ன வரணும்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி நியூக்ளியஸ்ல எலக்ட்ரான் கிடையாது, ஆட்டம்ல தானே எலக்ட்ரான், நியூக்ளியஸ்க்குள்ள எலக்ட்ரான் இருக்காது, இருந்தாலும் எலக்ட்ரான் எப்படி வருதுன்னா, அப்போ வந்து ஒரு கான்செப்ட் இங்க திங்க் பண்ணி பாக்குறோம் பாருங்க. எப்படின்னு பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்னா புரோட்டான் அதாவது ஒரு நியூட்ரான் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு நியூட்ரான் இருக்குன்னு வச்சுங்க. இந்த நியூட்ரான் வந்து என்ன பண்ணோம்னா புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம எழுதிப்போம். அப்போ ஒரு நியூட்ரான் வந்து ஆக்சுவலா புரோட்டானையும் எலக்ட்ரானையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது தான் நியூட்ரான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போ நியூட்ரான் ஸ்ப்ளிட் ஆனால் என்ன ஆகுனா புரோட்டான் எலக்ட்ரானா மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு பீட்டா டிகே நடக்கணும்னா நியூக்ளியஸ்க்குள்ள, நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டான் எலக்ட்ரானா ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போ ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ஆகுனா ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணிட்டு புரோட்டான் வந்துருது. அப்படின்னா பீட்டா மைனஸ் டிகே நடக்கும்போது ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டான் எலக்ட்ரானா மாறுதுன்னா அப்போ நியூட்ரான் நம்பர் என்ன ஆகும், குறைஞ்சிரும். புரோட்டான் நம்பர் என்ன ஆயிரும், கூடிரும். ஆனா மாஸ் நம்பர் என்ன ஆகும், மாறுமா? மாஸ் நம்பர் மாறாது, மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஏன் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகுது? மாஸ் நம்பருக்கு வந்து புரோட்டான் நம்பரா இருந்தாலும் நியூட்ரான் நம்பரா இருந்தாலும் மாஸ் நம்பர்ல தான் வரப்போகுது. நியூட்ரான் வந்து புரோட்டான் மாறினாலும் அப்போ மாஸ் நம்பர்ல மாற்றம் வராது. அப்போ பீட்டா டிகே நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மாஸ் நம்பர்ல மாறாது, அட்டாமிக் நம்பர்ல மாறும். சரி, அது ஒரு கான்செப்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரானுக்கு ஸ்பின் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின், புரோட்டானுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப், எலக்ட்ரானுக்கு ஸ்பின் வந்து ஆஃப்னு வருது. அப்போ ஸ்பின் கன்சர்வேஷன் வரணும், ஸ்பின் கன்சர்வேஷன் வரணும். இங்க பாருங்க, இங்க லெஃப்ட் சைட்ல வந்து ஆஃப்னு இருக்கு, ஆனா ரைட் சைட்ல பாருங்க பிளஸ் ஆஃப் இல்ல மைனஸ் ஆஃப் போடலாம், எதனா போடலாம். அப்ப லெஃப்ட் சைட்ல ஆஃப்னு இருந்தா ரைட் சைட்ல பிளஸ் ஆஃபோ மைனஸ் ஆஃபோ ஏதோ புரோட்டான் எலக்ட்ரான் போட்டால் ஆஃப் வர்றதுக்கான கண்டிஷன் இருக்கா இல்லையா? அப்படின்னா வந்து ஸ்பின் கன்சர்வேஷன் வருதா வரலையா சொல்லுங்க. இந்த பீட்டா டிகே நடக்கும்போது ஸ்பின் கன்சர்வேஷன் வருதா வரலையா தெரியல நமக்கு. அப்படிதானப்பா அது ஸ்பின் கன்சர்வேஷன் வருமா வரலையான்னு யாருமே நீங்க ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. லெஃப்ட் சைட்ல வந்து நியூட்ரான் இருக்கு, ரைட் சைட்ல வந்து புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நியூட்ரானுக்கு ஸ்பின் ஆஃப் பிளஸ் ஆஃப் போடலாம் இல்ல மைனஸ் ஆஃப் போடலாம். இங்க புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு, ரைட் சைட்ல புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும்போது புரோட்டானுக்கு ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஆஃப் போட்டா ஆஃப் ஆஃப்னு போட்டா என்ன வருது, ஒன்னு வருது. மைனஸ் ஆஃப் போட்டா மைனஸ் ஒன்று வருது, இல்ல பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் போட்டா ஜீரோன்னு வருது. அப்போ நாட் கமிங். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறது பாசிபிள் கிடையாது, ஏன்னா வந்து ஸ்பின் கன்சர்வேஷன் வரல. அப்போ ஸ்பின் கன்சர்வேஷன் வரணும்னா அடிஷ்னலாக ஒரு பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி தான் நியூட்ரினோ தியரின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நியூட்ரினோ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. நியூட்ரினோ, நியூட்ரினோ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. வெரி மாஸ் வந்து ரொம்ப கம்மி, கம்மியாக இருக்கிற பார்ட்டிகல் இது நியூட்ரினோ அப்படின்னு அசம்ஷன்ல கொண்டு வந்தாங்க. எப்போ ஒரு பார்ட்டிகல், எந்த ஒரு பார்ட்டிகல் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கும். இந்த நியூட்ரினோக்கு ஆன்டி பார்ட்டிகல் வந்து தான் ஆன்டி நியூட்ரினோ. அப்போ நியூக்கு மேலே ஒரு பார் போட்டோம்னா ஆன்டி நியூட்ரினோ. அப்போ நியூட்ரான் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஒரு ஆன்டி நியூட்ரினோவா ஸ்பிளிட் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின் வந்துடும், கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின். இந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின் கான்செப்ட் வச்சு தான் ஒரு நியூட்ரினோன்ற ஹைபோதிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுக்கு ஒரு ஆஃப், இதுக்கு ஒரு மைனஸ் ஆஃப், இதுக்கு ஒரு ஆஃப்னு போட்டு பாருங்க, கேன்சல் ஆகிட்டு ஆஃப்னு அப்படியே வந்துருது இல்லைங்களா. அப்போ நியூட்ரான் வந்து கன்வெர்ட்டு புரோட்டான், அதாவது நியூட்ரான் ஸ்பிளிட் ஆகும்போது புரோட்டான் எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோவா ஸ்பிளிட் ஆயிருது, அந்த மாதிரி வந்திருக்கு. சரி புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பீட்டா மைனஸ் டிகேனா எலக்ட்ரான் வெளியே வரணும். அப்ப நியூக்ளியஸ்ல உள்ள இருக்கிற நியூட்ரான் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு எலக்ட்ரான் ஒண்ணு வெளியே வந்துருது. புரியுதுங்களா? அப்ப இந்த ரியாக்ஷன் எழுதுவோம். இந்த ரியாக்ஷன் எழுதலாமா, எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? சரி பாருங்க, ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் ஜெட்னு எடுத்துங்க, மாஸ் நம்பர் ஏன்னு எடுத்துங்க. இப்ப வந்து இது என்ன பண்ணுதுன்னா பீட்டா மைனஸ் டிகே வருது. பீட்டா மைனஸ் டிகே வந்துச்சுன்னா ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறிடணும் இல்லையா? அப்போ ஒரு நியூட்ரான் புரோட்டானா மாறிச்சுன்னா புரோட்டான் நம்பர் கூடியிருது. அப்போ நியூ எலிமெண்ட், டாட்டர் எலிமெண்ட் வரும்போது அதுக்கு வந்து என்ன ஆகுது, புரோட்டான் நம்பர் இன்க்ரீஸ் பை ஒன், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் பை ஒன், மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்டு. அப்போ எலக்ட்ரான் ஒன்று எமிட் பண்ணியிருக்கும், எலக்ட்ரானுக்கு வந்து மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் என்ன வருது, மைனஸ் ஒன்னு வருது. புரியுதுங்களா? மாஸ் நம்பர் ஜீரோன்னு வரும். அடுத்து ஆன்டி நியூட்ரினோ வருது. பாருங்க, இங்கே லெஃப்ட் சைட் ஈக்குவேஷன் ஜெட் இருக்கு, ரைட் சைட் ஜெட் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன், அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாஸ் நம்பர் ஏ, இங்கே ஏ, ஏ பிளஸ் ஜீரோ ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ மாஸ் நம்பரும் கன்சர்வ் ஆயிருக்கு. புரியுதுங்களா அது? ஸோ இந்த பீட்டா மைனஸ் டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா மைனஸ் டிகே வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ பீட்டா ரேஸ்ல வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரேஸ் அப்படி நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் இருக்கு. அப்போ சார்ஜ்ட் பார்ட்டிகள் இருந்தாவே என்ன ஆகும் சொல்லுங்க உங்களுக்கு? இட் வில் டிஃப்ளெக்ட் பை இந்த பீட்டா டிகே இருக்கு, பீட்டா ரே, இந்த பீட்டா ரே வந்து டிஃப்ளெக்டட் பை போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னடிக் ஃபீல்டு அப்படின்னு வரும். போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னடிக் ஃபீல்டு அந்த மாதிரி வருது. அடுத்து இந்த பீட்டா ரே உடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் தி பீட்டா ரே வந்து நியர்லி எவ்வளோ வரும்னா ஸ்பீட், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் பை டென், அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட் பை டென். ஒரு சில டைமில் ஸ்பீட் ஆஃப் லைட் பை என்ன இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆல்ஃபா டிகே எவ்வளோ பார்த்தோம்னு சொல்லுங்க. ஆல்ஃபா டிகே வந்து சி பை ஹண்ட்ரட்னு மேக்ஸிமம் சொல்லியிருந்தோம், அந்த ஆல்ஃபா வந்து சி பை டென் அப்படின்னு வந்துடும்.
இங்க வந்து பீட்டா டிகே தான் ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கும். இந்த பீட்டா டிகேக்கு தான் ஸ்பீட் அதிகமா இருக்கும், சி பை ஹண்ட்ரட் அப்படின்னு வரும். இந்த பீட்டா டிகேக்கு வந்து ஸ்பீட் வந்து நியர்லி சி பை ஹண்ட்ரட். அதாவது பீட்டா ரேஸ் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகும்னா 1/100 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் லைட், அந்த ஸ்பீட்ல மூவ் ஆகும். சரிங்களா, இந்த பீட்டா என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால இது பெனட்ரேஷன் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பெனட்ரேஷன் பவர் அதிகமா இருக்கும், அயனைசேஷன் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இந்த பீட்டா பார்ட்டிகல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஏதாவது ஃப்ளோரசன் சப்ஸ்டன்ஸ் மேல விழும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு அது வந்து அந்த சிண்டிலேஷன் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், போட்டோகிராஃபிக் பிளேட்டவும் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பீட்டா டிகேல ஃபர்ஸ்ட் பார்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா வந்து பீட்டா மைனஸ் டிகே பார்த்தோம், இப்ப பார்க்க போறது பீட்டா பிளஸ் டிகே பார்க்க போறோம். பீட்டா பிளஸ் டிகே, பீட்டா பிளஸ் டிகே, பீட்டா பிளஸ் டிகே அப்படி என்னன்னா பாத்தீங்கன்னா பாசிட்ரானை எமிட் பண்ணும். பாசிட்ரான் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து நான் இப்பதான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஆன்டி பார்ட்டிகல் இருக்கும். எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிகல் தான் பாசிட்ரான். எலக்ட்ரானுக்கும் பாசிட்ரானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ் உடைய சைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி மாஸ் ஸ்பின் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் எவ்ரி திங் ஈக்குவல். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த பாசிட்ரான் எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு புரோட்டான் வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா நியூட்ரான் பிளஸ் பாசிட்ரான் வரும். பாருங்க, நியூட்ரானுக்கு ஜீரோ சார்ஜ், பாசிட்ரானுக்கு பிளஸ் சார்ஜ், ரெண்டு கூட்டினா பாசிட்டிவ் சார்ஜ், சார்ஜ்ல கன்சர்வ் ஆயிருச்சு. அடுத்து வந்து ஒரு நியூட்ரினோ அப்படின்ற ஒரு பார்ட்டிகல் எமிட் பண்ணும். எதுக்கு நியூட்ரினோவை எமிட் பண்ணுதுன்னா வந்து எதுக்கு நியூட்ரான் எமிட்னா ஸ்பின்னை கன்சர்வ் பண்றதுக்கு, ஸ்பின்னை கன்சர்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்னுக்காக. அப்போ புரோட்டான் நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டான் வந்து என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகிட்டு நியூட்ரான் அண்ட் பாசிட்ரான் அண்ட் என்ன வர சொல்லிங்க நியூட்ரினோ அப்படின்னு நமக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த பாசிட்ரான் வெளியே வரும்போது தான் அதை பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, பீட்டா பிளஸ் டிகே நடக்கும்போது என்ன ஆகும், புரோட்டான் கன்வெர்டட் இன்ட்டு நியூட்ரான் அப்படின்னா என்ன நடக்க சொல்லுங்க. புரோட்டான் கன்வெர்டட் இன்ட்டு நியூட்ரான் வரும்போது ஒரு புரோட்டான் நம்பர் குறைஞ்சிரும், நியூட்ரான் நம்பர் கூடிரும். அப்போ புரோட்டான் நம்பர் ஒன்று குறைஞ்சி நியூட்ரான் நம்பர் கூடுச்சுன்னா மாஸ் நம்பர் மாறாது. ஸோ பீட்டா பிளஸ் டிகே நடக்கும் போது நமக்கு ஜென்ரலாக பீட்டா டிகேன்னு கேட்டால் கொஸ்டின் வந்து பீட்டா மைனஸ் டிகே மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இது கொஞ்சம் அடிஷ்னலாக இந்த கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படிதான். சரிங்களா, அப்போ பீட்டா பிளஸ் டிகே நடக்கும்போது அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை ஒன், மாஸ் நம்பர் ரிமீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பேரண்ட் நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு மாஸ் அட்டாமிக் நம்பர் ஜெட்னு எடுத்துங்க, மாஸ் நம்பர் ஏன்னு எடுத்துங்க. இப்போ இது என்ன ஆகுது, டாட்டர் நியூக்ளியஸாக மாறுது. அப்போ வந்து அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை ஒன் அண்ட் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் பாசிட்ரான் அப்படின்னு வருது. பாசிட்ரானுக்கு அட்டாமிக் நம்பர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும், மாஸ் நம்பர் ஜீரோன்னு வரும். அடுத்து நியூட்ரினோ அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இதில் பாருங்க, அட்டாமிக் நம்பர் கன்சர்வ் ஆயிருக்கு, இங்கே ஜெட் இருக்கு, இங்கே ஜெட் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து ஜெட்னு வந்துருது, மாஸ் நம்பரும் கன்சர்வ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னட் ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகும், ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட் இருக்கும், பாஸ்போரசன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அடுத்து வந்து ஸ்பீடு வந்து சி பை டென், நியர்லி சி பை ஹண்ட்ரட் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பீட்டா மைனஸ் டிகேக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பீட்டா பிளஸ் டிகேக்கு வரும். பெனட்ரேஷன் பவர், அயனைசேஷன் பவர் எல்லாமே சேமாக இருக்கும். சரி, இந்த பீட்டா டிகேல இன்னொரு டிகே இருக்குது, அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் கேப்சர். அதாவது வந்து என்னன்னா அது வந்து எலக்ட்ரான் கேப்சர். சரிங்களா, எலக்ட்ரான் கேப்சர் அப்படின்னு பார்க்க போறோம். எலக்ட்ரான் கேப்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்டமில் வந்து என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கு. ஆர்பிட்ல வந்து எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, இப்படி ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்திட்டு இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் சுத்திட்டு இருக்கும். சரிங்களாப்பா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற ஒரு புரோட்டான் வந்து எலக்ட்ரானை இப்படி அப்சர்வ் பண்ணிக்கும், கேப்சர் பண்ணிக்கும். அதாவது ஒரு புரோட்டான் என்ன பண்ணணும்னா ஒரு என்ன ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை கேப்சர் பண்ணிட்டு அது நியூட்ரானா மாறிடும், நியூட்ரானா மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்பிட்ல அதாவது ஆட்டம்ல ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒன்னு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருது. எலக்ட்ரான் வந்து நமக்கு எங்க போயிருச்சு, நியூக்ளியஸ்ல போயிருச்சு, எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரும். இப்படி வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும், அடிஷனலா ஒரு எக்ஸ்ரே ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். நம்ம தான் சொல்லியிருந்தாலும் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் அது இந்த மாதிரி வருது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து எலக்ட்ரான் கேப்சர் அந்த கான்செப்ட் வரும்போது நல்ல கவனியும், எலக்ட்ரான் கேப்சர்ல வந்து ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் எடுத்துக்கும், அது அட்டாமிக் நம்பர் ஜெட் வருது, மாஸ் நம்பர் ஏன்னு வருது. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு மைனஸ் ஒன் அப்படின்னு இங்கே போட்டுக்கோம். எலக்ட்ரானை கேப்சர் பண்ணிக்குது, பிகம்ஸ் என்ன ஆகும், நியூ நியூக்ளியஸ் ஆயிருது. எங்கள் ப்ரோட்டான் கன்வெர்ட்டட் இன்டு நியூட்ரானா இருந்தால் ப்ரோட்டான் நம்பர் குறைஞ்சிருது இல்லையா, அப்போ வந்து அட்டாமிக் நம்பர் ரெடியூஸ்டு பை ஒன், மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து எலக்ட்ரான் கேப்சர். சரிங்கப்போ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஆல்ஃபா டிகே பார்த்துட்டோம், பீட்டா டிகே பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து காமா டிகே.
ஆல்பா டிகேன்னு ஏன் நடக்குது? மாஸ் நம்பரை குறைக்கிறதுக்காக ஆல்பா டிகே நடக்குது. பீட்டா டிகே ஏன் நடக்கணும்? மாஸ் நம்பர் குறையும் போது நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ பேவரபிளா இல்லைன்னா பீட்டா டிகே நடந்து நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ பேவரபிளா வர மாதிரி இருக்கும். நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ பேவரபிளா வரதுக்கு புரோட்டான் நம்பரை கூட்ட வேண்டியதா இருக்கலாம், இல்லைன்னா நியூட்ரான் நம்பரை கூட்ட வேண்டியதா இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பீட்டா பிளஸ் டிகே இல்ல பீட்டா மைனஸ் டிகே இல்லைன்னா எலக்ட்ரான் கேப்சர் அந்த மாதிரி நடக்கும். காமா டிகே இப்ப பார்க்க போறது தேர்ட் வந்து காமா டிகே. ஏன் காமா டிகே நடக்குது? காமா டிகே ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா டிகே ஏன் அப்படி நடக்குதுன்னா வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் எடுத்திருந்தோம்னா நியூக்ளியஸில் ஆர்பிட்ஸில் தானே இப்படி நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆர்பிட்டில் இன்னர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற நியூட்ரான் ப்ரோட்டான்ஸ் அதாவது ஆல்பா டிகே பீட்டா டிகே எதாவது நடக்கும்போது எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா இன்னர் ஆர்பிட்டில் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, இன்னர் ஆர்பிட்டில் வந்து எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுது. அந்த எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆன பிளேஸில் வந்து இந்த அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் வந்து இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எம்டி ஸ்பேஸ்க்கு வந்து ஃபில் ஆயிருது. புரியுதா? சரி, அப்போ ஃபில் ஆகும்போது அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி தான் வந்து நமக்கு காமா ரேவா வெளியே வருது. புரியுதுங்களா? அப்போ காமா ரே வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரானோ ப்ரோட்டானோ வெளியே வரதில்ல காமா ரே வரதுனால. அதனால வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. அப்போ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகலைன்னா வந்து நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வந்து மாறல. ஏதோ ஆல்பா டிகே பீட்டா டிகே நடக்கும்போது என்ன ஆயிருது, நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் மாறியது, ஏன்னா அட்டாமிக் நம்பர் மாறியது. ஆனால் காமா டிகே நடக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, காமா டிகே நடக்கும்போது அந்த நேச்சர் வந்து மாறாது. அப்போ என்னதான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஆல்பா டிகே பீட்டா டிகே நடக்கும்போது இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல கொஞ்சம் எம்டியாக இருக்கும் இல்லையா, ப்ரோட்டான் நியூட்ரான் இல்லாதனால. அதனால இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கு. அப்புறம் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் வந்து இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஃபில் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. இதுதான் வந்து என்ன சொல்றோம், காமா டிகே சொல்றோம். இந்த காமா ரே வந்து இது வந்து என்னது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான், இட் இஸ் நாட் பார்ட்டிகல். அப்போ காமா ரேல பார்ட்டிகல் கிடையாது, போட்டான் தானே இருக்கு. போட்டானா பார்ட்டிகல் சொல்லினாலும் அந்த வேவ் நேச்சர் மாதிரி வரும்போது பார்ட்டிகல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்து காமாவுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. சார்ஜ் இல்லாதனால என்ன ஆகும், இந்த காமா ரே டு நாட் டிஃப்ளெக்ட் எய்தர் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலும் மேக்னெட் ஃபீல்ட்னாலும் இது டிஃப்ளெக்ட் ஆகாது. இதுக்கு வந்து பெனட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். காமா ரேக்கு வந்து பெனட்ரேஷன் பவர் வந்து எப்படி இருக்கும், காமா ரேக்கு வந்து பெனட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலும் இது என்ன, அது டிஃப்ளெக்ட் ஆகாது இந்த காமா ரே. அடுத்து இந்த காமா ரேவுடைய ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீடில் போகும். இதுக்கு பெனட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும், அயனைசேஷன் பவர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் லைட்டாக ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட், இந்த ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்ட்டு பாஸ்போரசன்ஸ் எஃபெக்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இதுவும் கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு இப்போ இருந்து ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே காமா டிகே இந்த மாதிரி நடக்கிறதுனால ஃபைனலாக என்ன ஆகும்னா இந்த அன்ஸ்டேபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டேபிள் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிலேஷன். பேர் ப்ரொடக்ஷன் அண்ட் பேர் அனிலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். பேர் ப்ரொடக்ஷன் பேர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேர் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எனர்ஜி மாஸ் கன்சர்வேஷன் அதுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு காமா ஃபோட்டான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்படி ஒரு காமா ஃபோட்டான் இருக்கிற மாதிரி இருக்குங்க, இந்த காமா ஃபோட்டான். சரிங்களா? இந்த காமா ஃபோட்டான் இருந்துச்சுன்னா நல்ல கவனியே, இப்போ இந்த காமா ஃபோட்டானுக்கு சர்டன் எனர்ஜி இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் மேலே மோதும் போது என்ன ஆகலைன்னா இந்த எனர்ஜி வந்து மாஸாக கன்வெர்ட் ஆகலாம். அப்போ மாஸாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரானு அடுத்து வந்து ஒரு பாசிட்ரான் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆயிரும். எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரானா ப்ரொடியூஸ் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இங்கே பாருங்க எனர்ஜி, எனர்ஜி வந்து மாஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ வந்து எல்லா எலக்ட்ரானுமே எல்லா காமா போட்டானுமே எலக்ட்ரான் பாசிட்ரானா ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா, அதை பேர் ப்ரொடக்ஷன், ஏன் பேர் ப்ரொடக்ஷன் ரெண்டு பார்ட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணதுனால பேர் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இந்த காமா ரே வந்து டார்கெட்டில் மோதும் போது என்ன ஆகுதுன்னா இந்த காமா ரேவுடைய எனர்ஜி வந்து என்ன ஆயிருது, மாஸாக மாறிடுது. மாஸாக மாறுது அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் எனர்ஜி மாஸ் ரிலேஷனில். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து இனிஷியலாக காமா போட்டானுக்கு ஜீரோ சார்ஜ், ஃபைனலாக ரெண்டு பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் ஜீரோ. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வருது. அதே மாதிரி எனர்ஜி மாஸ் ரிலேஷனுக்கும் இது எனர்ஜி கன்வெர்ட் டு மாஸ் அந்த மாதிரி வருது. சரி, எல்லா காமா போட்டானுமே நமக்கு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகில் இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் பேர் ப்ரொடக்ஷன் வருமானா அந்த காமா ஃபோட்டான் எனர்ஜி வந்து இந்த எம்சி ஸ்கொயருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அந்த மாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி காமா ஃபோட்டானுக்கு இருக்கணும்னா அந்த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் பாசிட்ரானுக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ ரெஸ்ட் மாஸ் வரணும்னு என்ன வரணும்னு சொல்லுங்கள், டூ இன்ட்டு எம்சி ஸ்கொயர்.
எலக்ட்ரான் மாஸ், எலக்ட்ரான் மாஸ் இன்டு எம்சி ஸ்கொயர். ஏன் டூ போட்டோம், எம்சி ஸ்கொயர் தானே பண்ணோம். ஒரு ஒன்று எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது எம்சி ஸ்கொயர், பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது எம்சி ஸ்கொயர், ரெண்டுத்தையும் மாஸ் ஈக்குவல் தானே, அதனால டூ இன்டு எம்சி ஸ்கொயர் இவ்வளோ எனர்ஜி இருக்கணும். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 இன்டு 10⁻³¹ நினைக்கிறேன். சி வந்து 3 × 10⁸. இது எல்லாமே சால்வ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம்னா எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ வந்து இந்த காமா ஃபோட்டான் இருக்கு இல்லையா, இந்த காமா ஃபோட்டானுக்கு எனர்ஜி 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தால் தான் இந்த என்ன ஆகும், இந்த பேர் ப்ரொடக்ஷனே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா பேர் ப்ரொடக்ஷன் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பேர் ப்ரொடக்ஷன் வரணும்னா நமக்கு வந்து இந்த காமா ஃபோட்டானுக்கு எனர்ஜி இவ்வளோ இருக்கணும். இதை விட கம்மியாக இருந்தால் பேர் ப்ரொடக்ஷன் நடக்காது, இவ்வளோ இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரான் பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ 1. ஒருவேளை கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுங்க, அதில் 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஃபேர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு, ரிமைனிங் 0.98 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணிடுறோம்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரானா மாற்றிக்கும். சரி, இப்போ உங்களில் ஒரு ஐஐடி டைப் கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்க பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, ஒரு காமா போட்டான் கன்வெர்ட் ஆகிட்டு. அப்போ கொஞ்சம் காமா போட்டானுக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரான் பாசிட்ரான் மாஸாக கிரியேட் ஆகிறதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணிச்சு, ரிமைனிங் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜியாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா எலக்ட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜியும் பாசிட்ரானுக்கு கைனெட்டிக் எனர்ஜியும் ஈக்குவல் சொல்றீங்களா, லெஸ் தென் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்குமா, லெஸ் தேனா ஸ்பிளிட் ஆயிருக்குமா, கிரேட்டர் தேனா ஸ்பிளிட் ஆயிருக்குமா, எப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு யார் யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு, ஐஐடி லெவலில் திங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் இன்னொரு முறை சொல்லட்டுமா, அதாவது இந்த இன்சிடென்ட் காமா ஃபோட்டான் இருக்கு, இதனுடைய எனர்ஜி வந்து நமக்கு 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமா இருந்தா என்ன ஆயிரும், எலக்ட்ரான் பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான். அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி எனர்ஜி பண்ணிக்கும், கைனடிக் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக இந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணிக்குமா, இல்லை அன்இக்குவலாக ஸ்பிளிட் பண்ணுமா, அன்இக்குவலாக ஸ்பிளிட் பண்ணால் லெஸ் தென் வருமா கிரேட்டர் தென் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப, அதாவது பார்த்தா கொஞ்சம் ஈக்குவல் வர மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் வருது. ஏன் லெஸ் தேன் வருதுன்னா ஒரு டார்கெட் மேலே தானே காமா போட்டான் மோதும் போது நமக்கு இந்த எலக்ட்ரான் பாசிட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டார்கெட் பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, அப்போ எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த நியூக்ளியஸ் இந்த பாசிட்ரான் ரிப்பல் பண்ணிடும், எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்போ எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதை அப்போஸ் பண்ணுது, அதனால அது கைனெடிக் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த மாதிரிலாம் சும்மா கான்செப்டுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து பேர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். பேர் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுங்கப்பா, பேர் ப்ரொடக்ஷனா ஒரு காமா போட்டான் வந்து டார்கெட் மேலே மோதும் போது என்ன ஆகணும், எலக்ட்ரான் பாசிட்ரானா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த காமா போட்டான் எல்லா காமா போட்டானும் பேர் ப்ரொடக்ஷன் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது சரிங்களா. அந்த காமா போட்டானுக்கு எனர்ஜி வந்து இந்த 1.02 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கணும். இங்கே வந்து ஒரு டார்கெட் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் மேலே மோதும் போது தான் இந்த மாதிரி வருது நமக்கு. புரியுதுங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேர் அனிலேஷன். எப்படி பேர் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி பேர் அனிலேஷன் ஒன்று இருக்கணும். அனிலேஷனா டிஸ்ட்ராய் ஆகுறதுன்னு அர்த்தம் சரிங்களா. பேர் அனிலேஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். பேர் அனிலேஷன், பேர் அனிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானையும் ஒரு பாசிட்ரானும் என்ன ஆகுதுன்னா, இப்படி எலக்ட்ரானும் இந்த இதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது எலக்ட்ரான் எடுத்துங்க, இது வந்து ஒரு பாசிட்ரான், இது ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு இது மொத்தமே சார்ஜ் ஜீரோ தானே, எலக்ட்ரானும் பாசிட்ரானும் எடுத்துக்கும் மொத்த சார்ஜ் ஜீரோ வருது, இது ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு மாஸ் வந்து என்ன ஆயிரும்னா, என்ன ஆயிரும்னா காமா ஃபோட்டானாக மாறிடும், காமா ஃபோட்டானாக மாறிடும் அப்படின்னு வந்துடும். அப்போ காமா ஃபோட்டான் சார்ஜ் கிடையாது, அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? மாஸ் கன்வெர்ட்டட் எனர்ஜி இப்படின்னு சொல்லிக்கலாம், சார்ஜ் கன்சர்வேஷன் சொல்லலாம். பிஃபோர் அனிலேட்டிங் ஆஃப்டர் அனிலேட்டிங் வந்து சார்ஜ் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இந்த பேர் ப்ரொடக்ஷன்ல வந்து பேர் அனிலேஷன்ல பேர் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு காமா போட்டான் பேர் ப்ரொடக்ஷன் வந்துடும், ஆனா பேர் அனிலேஷன்ல ஒரு காமா போட்டான் ப்ரொடியூஸ் ஆகணும்னு கிடையாது, ரெண்டு காமா போட்டான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானும் ஒரு பாசிட்ரான் ரெஸ்ட்ல வச்சாலும் இது ரெண்டுமே அட்ராக்ட் ஆயிட்டு என்ன ஆயிரலாம், காமா போட்டானா ப்ரொடியூஸ் ஆகலாம் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து மொமெண்டம் எவ்வளவு, ஜீரோ தானே. இப்போ வந்து ஒரே வேளை ஒரே காமா போட்டான் மட்டும் வருதுன்னா தனியா ஒரு காமா போட்டான் மட்டும் எடுத்துருந்தோம்னா அதுக்கு மொமெண்டம் வந்து H/λ தானே, அப்போ வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் வரல தானே. அப்போ மொமெண்டம் கன்சர்வேஷன் வரணும்னா ரெண்டு காமா போட்டானா ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும், அப்போ தான் ஒரு காமா போட்டானு இன்னொரு காமா போட்டானுடைய மொமெண்டம் கேன்சல் ஆகிட்டு டோட்டல் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். புரியுதுங்களா? ஒரு எலக்ட்ரானும் பாசிட்ரானும் ரெஸ்ட்ல வச்சாவே அட்ராக்ட் பண்ணி ஜீரோ ஆயிரும் சரிங்களா. அப்போ வந்து மாசை கன்வெர்ட் ஆகிட்டு எனர்ஜியாக வந்துருது. அப்போ இனிஷியல் மூமெண்ட் ஜீரோ இருக்கு, ஃபைனல் மூமெண்ட் ஜீரோ வரணும்னா
அட்லீஸ்ட் ரெண்டு காமா போட்டான் ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, அப்போ தானே அதனுடைய மொமெண்டம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேர் ப்ரொடக்ஷன் பேர் அனிலேஷன் வரும்போது என்ன ஆகும்னா வந்து நமக்கு இந்த எலக்ட்ரான் வந்து பீட்டா மைனஸ் அப்படின்னு சொல்லிடுறோம், பாசிட்ரான் எப்படி சொல்லிடுறோம் பீட்டா பிளஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து என்ன ஆயிரும்னா ரெண்டு காமா போட்டானா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.